அத்தியாயம் 12. நாட்டின் தவிப்பு. எங்கனும் சோர்வு, எங்கனும் கொதிப்பு. மயக்கத்தினால் வீழ்ந்துபட்ட ஒருவன் எப்படி உணர்ச்சியையும் சிந்தனா சக்தியையும் இழந்து விடுவானோ அப்படியே யுத்தத்தில் வீழ்ச்சியுற்ற ஜெர்மனியின் நிலையும் இருந்தது. ஜெர்மானியர்கள் தங்களுடைய தற்போதைய துயரத்தில் பழைய மிடுக்கை இழந்துவிட்டார்கள், பழைய பெருமையையும் மறந்துவிட்டார்கள். அவை யாவும் கனவுகளாகவே இவர்களுக்கு தோன்றின. ஐரோப்பாவில் எந்த அரசனுக்கும் செலுத்தாத ஒரு மரியாதையை இவர்கள் கெய்சருக்கு செலுத்தி வந்தார்கள். ஏன், கெய்சரை ஒரு தெய்வமாகவே மதித்து போற்றி வந்தார்கள். ஆனால் அவன் சாதாரண ஒரு மனிதனாக ஹேலாந்துக்கு போய் சேர்ந்து விட்டான். இராணுவ பலத்திலே இவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கைகள்லாம் சரிந்து வீழ்ந்து கிடந்தன. கடவுளே தங்களை கைவிட்டு விட்டதாக இவர்கள் கருதினார்கள். யுத்த காலத்திலே தாங்கள் பட்ட கஷ்டங்களை பற்றி இவர்கள் வருந்தவில்லை. அவையெல்லாம் விழலுக்கரைத்த நீராயிற்றே என்றுதான் வருந்தினார்கள். வருத்தத்தின் முதிர்ச்சியான இயக்கத்திலே என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைத்தார்கள். யார் எந்த வழியை காட்டினாலும் அந்த வழியில் பின்பற்ற தயாராக இருந்தார்கள். திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்ற உணர்ச்சியையும் பெற்றார்கள். ஜெர்மனி பணிந்துவிட்ட பின்னரும் நேசக்கட்சியர்கள் ஜெர்மனிக்குள் எவ்வித சாமான்களும் போகக்கூடாது என்று விதித்திருந்த தடையை ரத்து செய்ய மனம் கொள்ளவில்லை. சமாதான உடன்படிக்கையில் ஜெர்மனியை கையெழுத்து செய்யுமாறு பலவந்தப்படுத்துவது போலவே இது கருதப்பட்டது. ஜெர்மனியில் உள்ள கை தொழிற்சாலைகளின் எந்திரங்கள் ஓடுவது நின்றுவிட்டது. ஏனென்றால் இவற்றிற்கு போதுமான மூலப்பொருட்கள் அகப்படவில்லை. மூலப்பொருட்களை இறக்குமதி செய்து கொள்ள நாட்டிலே பணமில்லை. தொழிலாளர்கள் வேலையில்லாமல் திண்டாடினார்கள். சனங்கள் பசியால் தவித்தார்கள். போதாக்குறைக்கு இராணுவம் கலைக்கப்பட்டது. போர் முகத்திலிருந்து பல ஆயிரக்கணக்கான பேர் திரும்பி வந்தார்கள். இவர்கள் எல்லோருக்கும் வேலை எங்கே? போர் வீரர்கள் பிச்சை எடுப்பதும் சேனை தலைவர்கள் பூட்ஸ் துடைத்தல் முதலிய தொழில்களை செய்வதும் சர்வசாதாரண காட்சியாக இருந்தது. எதிர்காலத்திலே என்ன நடக்கப் போகிறது என்பது எவருக்கும் நிச்சயமாக தெரியவில்லை. பசி கொடுமையை தாங்க மாட்டாமல் சில இடங்களில் கொலைகள் நிகழ்ந்தன. கிராமவாசிகள் அரசாங்கத்தாருடைய வரி உபத்திரவத்திலிருந்து தப்பித்துக்கொள்ள பல தந்திரங்களை கையாண்டார்கள். நகரவாசிகளின் துன்பம் சொல்லி முடியாது. சுகாதார வசதிகள் குறைந்து போய்விட்டன. ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் அகப்படுவது அறுதலாகிவிட்டது. இதனால் வியாதிகளை எதிர்த்து நிற்கும் சக்தி சனங்களிடத்தில் நாளுக்கு நாள் சூன்யமாகிக் கொண்டே வந்தது. மரணம் பெருகியது, சனம் குறைந்தது. 1913 ஆண்டிலிருந்த மரண விகிதத்தை விட 1918 ஆண்டு கடைசியில் இருந்த மரண விகிதம் 100 to 37 அதிகமாயிற்று. அதே மாதிரி சன விகிதமும் குறைந்து வந்தது. 1913 ஆண்டு 1 to 271/2 பேர் விகிதமாக பிறந்தார்கள். 1917 ஆண்டு 1 to 141/4 விகிதமே சனத்தொகை இருந்தது. 1918-19 ஆண்டுகளில் இன்னும் குறைந்தது. பிரஷ்ய மாகாணத்தில் மட்டும் நோயால் இறந்துபட்டவர்கள் மட்டும் 1 to 2 அதிகமானார்கள். பொதுவாகவே ஆண்களை விட பெண்களே அதிகமாக மரித்து போனார்கள். பெர்லின் நகரவாசிகளில் 3 to 2 பேர் விகிதம் போதிய ஊட்டச்சத்து இன்றி வாழ்ந்து வந்தார்கள். பர்ன்ஸ் என்ற ஒரு சரித்திராசிரியன் இந்த காலத்து நிலையை பற்றி பின்வருமாறு விளக்கி கூறுகிறான். கடல் வழியாக உணவுப் பொருட்கள் வர தடை செய்து விட்டதன் காரணமாகவும் கிழக்கு, மேற்கு, தெற்கு ஆகிய 3 திசைகளிலும் யுத்தத்தினால் விளைந்த சேதங்கள் சூழ்ந்திருந்ததன் காரணமாகவும் ஜெர்மனியர்கள் மிகுந்த சோர்வடைந்து விட்டார்கள். இவர்களுடைய உள்நாட்டு சேமிப்பெல்லாம் வறண்டுவிட்டன. நிலத்தில் உற்பத்தியும் சுருங்கியது. சனங்களுடைய ஜீவசக்தி தளர்ந்தது. தோல்வியை ஒப்புக்கொண்ட பிறகு கூட இவர்களுடைய இழிவு நிற்கவில்லை. உணவுப் பொருட்கள் தடையை சமாளிப்பதற்காக ஜெர்மன் ரசாயன நிபுணர்கள் பல புதிய உணவு வகைகளை கண்டுபிடித்தார்கள். அறிவியல் நிபுணர்கள் சில புதிய முறைகளை கையாண்டு காட்டினார்கள். ஆனால் இவையெல்லாம் சனங்களின் சோர்வை நீக்குமோ? காபி கொட்டைக்கு பதிலாக காடுகளில் ஏராளமாக உற்பத்தியாகும் ஒரு வகை கொட்டையிலிருந்து காப்பி தயாரித்து குடித்தார்கள். வைக்கோல் முதலிய கழிவுப் பொருட்களிலிருந்து ரொட்டி செய்து உண்டார்கள். சைக்கிள்களுக்கு ரப்பர்கள் அகப்படாமையால் சோபா ஸ்பிரிங்குகளை மாட்டிக்கொண்டு சென்றார்கள். இப்படியான மாற்றங்கள் ஒன்றா இரண்டா? இந்த மாற்றங்களுக்கு தங்களை சரிப்படுத்தி கொண்டு வாழ்க்கையை நடத்தியதற்காக ஜெர்மனியர்கள் சிறிதும் வருந்தியதே இல்லை. ஆனால் எல்லாம் ஏமாற்றமாக முடிந்ததே என்றுதான் வருந்தப்பட்டார்கள். வார்சோல் உடன்படிக்கை. அந்த நாட்டு அரசாங்க சபைகளினால் அங்கீகரிக்கப்பெற்று 1920 ஆண்டு ஜனவரி 10 அமலுக்கு வந்தது. இதன் பயனாக ஜெர்மனி தனது நாட்டில் 113 பாகத்தையும்
எல்லா குடியேற்ற நாடுகளையும் இழந்துவிட்டது. அதன் தொழில் சக்தியும் 15% குன்றிவிட்டது. ஜெர்மனியர்கள் வெளிநாடுகளிலே போட்டு வைத்திருந்த பணமெல்லாம் போய்விட்டது. வியாபாரமோ தலைகீழாகிவிட்டது. இழந்துபட்ட பிரதேசங்களிலிருந்து சனங்கள் சீரழிந்து போய் ஜெர்மனிக்குள் ஏராளமாக குடிபோக ஆரம்பித்து விட்டார்கள். இத்தகைய நாட்டிலிருந்துதான் நேசக்கட்சியர்கள் நட்டையீடாக பெரும் தொகையை வசூலிக்க முயன்றனர். உடன்படிக்கைப்படி ஜெர்மனியின் கடற்படையில் பெரும் பாகம் நேசக்கட்சியாரிடம் வந்து சேர வேண்டியிருந்தது. ஆனால் ஜெர்மன் மாலுமிகள் இவற்றை ஒப்புக்கொடுப்பதை விட சமுத்திரத்திலே மூழ்கடித்து விடலாம் என்று கருதி மேலதிகாரிகளின் உத்தரவின்றி 1919 ஜூன் மாதத்திலேயே சமுத்திரத்தில் சேர்த்து விட்டார்கள். இராணுவ பலமானது 100,000 துருப்புகளுக்கு மேல் இருக்கக்கூடாதென்று இருந்ததல்லவா? இதனை குறைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. ஆனால் இராணுவத்திலிருந்து கலைக்கப்பட்டவர்கள் போலீஸ் படையினராக நியமிக்கப்பெற்றார்கள். இந்த படையிலேயே தற்காப்பு போலீஸ், சிறப்பு போலீஸ் என்று சில பிரிவுகளை ஏற்படுத்தி உடன்படிக்கையின்படி இராணுவ பலத்தை குறைப்பதாக தெரிவித்தனர். வார்சோல் உடன்படிக்கையில் ஜெர்மனி செலுத்த வேண்டிய நஷ்டஈட்டுத் தொகை எவ்வளவு என்பது திட்டமாக குறிப்பிடப்படவில்லை. 75,000 trillion ரூபாய் முதல் 750 கோடி ரூபாய் ட்ரில்லியன் வரை கொடுக்க செய்யலாம் என்று அரசியல்வாதிகள் பேசிக்கொண்டார்கள். ஜெர்மனியால் எவ்வளவு தொகை நட்டையீடாக கொடுக்க முடியும் என்பதை விட ஜெர்மனி எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதே முக்கிய பிரச்சனையாக இருந்தது. 1921 மே மாதம் முதல் தேதிக்குள் ஜெர்மனியானது 100 கோடி தங்க மார்க்குகள் தவணையாக செலுத்த வேண்டும் என்றும், அதற்கிடையே ஒரு நட்டையீட்டு கமிஷனை நியமித்து அதன் மூலமாக மொத்த தொகையை நிர்ணயிப்பதென்றும் வார்சோல் உடன்படிக்கை கையெழுத்திட பெற்றபோது சொல்லப்பட்டது. பிறகு இது சம்பந்தமாக சார் ரிமோ, ஸ்பா, கான்ஸ்ப், லண்டன் முதலிய இடங்களில் நேசக்கட்சியாரும் ஜெர்மன் பிரதிநிதிகளும் கூடி பேசினார்கள். 1920 ஜூலை மாதம் ஸ்பாவில் நடைபெற்ற கூட்டத்தில் நேசக்கட்சி பிரதிநிதிகள் ஒன்று சேர்ந்து ஜெர்மனி நஷ்டஈட்டுத் தொகையாக ஏதேனும் கொடுத்தால் அதனை தாங்கள் எவ்வாறு பங்கிட்டுக் கொள்வது என்பதை நிர்ணயித்து கொண்டார்கள். 100:52 பிரான்சும், 22% கிரேட் பிரிட்டனும், 10% இத்தாலியும், 8% பெல்ஜியமும் பங்கிட்டு கொள்ள வேண்டுமென்று தீர்மானிக்கப்பெற்றது. ஆனால் ஜெர்மனி செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவு, அதை எவ்விதம் செலுத்த செய்வது என்பது நிர்ணயிக்கப்படாமலேயே இந்த ஸ்பா கூட்டம் கலைந்துவிட்டது. பிறகு 1921 பிப்ரவரி மாதம் லண்டனில் ஒரு கூட்டம் கூடியது. அப்பொழுது ஜெர்மன் பிரதிநிதிகள் தங்களால் 150 கோடி பொன்மராக்குகள் தான் நஷ்டஈடாக செலுத்த முடியும் என்றும், அதிலும் ஒரு பாகம் பொருட்கள் மூலமாகவே ஈடுபடுத்த முடியும் என்றும் கூறினார்கள். இதற்கு நேசக்கட்சியர்கள் சம்மதிக்கவில்லை. இது போதாதென்பது இவர்கள் கருத்து. லண்டன் மாநாடு எவ்வித முடிவுக்கும் வராமலேயே கலைந்துவிட்டது. உடன்படிக்கையில் கண்ட தவணைப்படி ஜெர்மனி தொகை செலுத்தவில்லை என்று காரணம் கூறி லூர் பிரதேசத்திற்கு நெருக்கமாகியுள்ள சில ஊர்களை நேசக்கட்சியர்கள் கைப்பற்றி கொண்டனர். நட்டஈட்டுத் தொகையை இறுதியாக நிர்ணயிக்குமாறு நட்ட ஈட்டு கமிஷனை நேசக்கட்சியார் கேட்டுக்கொண்டனர். அது ஜெர்மனி நட்டஈட்டுத் தொகையாக 132 trillion தங்க மார்க்குகள், அதாவது 99,000 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் என்றும் திட்டப்படுத்தியது. இதை தவணையாக கொடுக்கலாம் என்றும் தயவு காட்டியது. அப்படியே ஜெர்மனியர்கள் முதல் தவணையாக 1921 ஆகஸ்ட் மாதம் 13 100 கோடி தங்க மார்க்குகளை செலுத்தினார்கள். ஆனால் அடுத்த தவணைக்குள் நேசக்கட்சியாருக்குள் அபிப்பிராய வேற்றுமைகள் ஏற்பட்டுவிட்டன. ஜெர்மனி தன்னால் தவணைப்படி செலுத்த முடியவில்லை என்றும் சிறிது காலம் ஓய்வு கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டது. பிரான்ஸ் போதுமான ஈடுயின்றி ஓய்வு அளிக்க முடியாது என்று கூறிவிட்டது. கிரேட் பிரிட்டன் இங்கனம் ஜெர்மனியை வருத்தி நட்டையீட்டுத் தொகையை வாங்க விரும்பவில்லை. இதனால் பிரான்சுக்கும் கிரேட் பிரிட்டனுக்கும் பிணக்கு ஏற்பட்டது. பிரான்சோ பிடிவாதமாக இருந்தது. ஜெர்மனி நட்டையீட்டுத் தொகையை தவணைப்படி செலுத்தாததற்கு தண்டனையாக ரூர் பிரதேசத்தை கைப்பற்றி கொள்ள பிரான்ஸ் அரசாங்கம் தீர்மானித்தது. 1923 ஜனவரி மாதம் 11 பிரெஞ்சு படைகளும் பெல்ஜியம் துருப்புகளும் மேற்படி பிரதேசத்தை கைப்பற்றி கொண்டன. இதில் பிரிட்டிஷ் அரசாங்கம் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கியே நின்றது. ரூர் பிரதேசத்தில் நிலக்கரி சுரங்கங்கள் அதிகம். ஜெர்மனிக்கு தேவையான நிலக்கரி இங்கிருந்து தான் சென்று கொண்டிருந்தது. இங்கு இரும்பு தொழிற்சாலைகளும் அதிகம். ஸ்டீனஸ், குரூப் முதலிய பெரிய முதலாளிகளுடைய ஸ்தாபனங்கள் இங்கே தான் இருந்தன. இந்த பிரதேசத்தில் உள்ளவர்களுக்கு பிரான்சின் ஆக்கிரமிப்பு சிறிதும் பிடிக்கவில்லை. ஜெர்மன் அரசாங்கம் ஆத்திரமடைந்தது. தனது எண்ணத்தை உலகெங்கும் தெரிவித்தது. ஆயினும் பயன் என்ன?
அப்பொழுது பிரான்ஸ் அரசாங்கத்தின் பிரதம மந்திரியாக இருந்த புவாங்கரோ ஜெர்மனி மீது பிரெஞ்சுக்காரர்களுக்குள்ள பூரா வன்மத்தையும் தீர்த்து கொண்டுவிட தீர்மானித்துவிட்டான். ரூர் பிரதேசத்தில் ஜெர்மன் முதலாளிகள் தங்கள் தொழிற்சாலைகளை நடத்த மறுத்தார்கள். தொழிலாளர்கள் வேலை செய்யாமல் நின்றுவிட்டார்கள். ஒத்துழையாமை இயக்கம் தீவிரமாக பரவியது. தந்தி, தபால், ரயில் ஸ்தாபனங்கள் யாவும் இதில் கலந்து கொண்டன. கடைக்காரர்கள் சாமான்களை விற்கவும் மறுத்தார்கள். பத்திரிகைகள் பிரெஞ்சு அதிகாரிகளின் அறிக்கைகளை வெளியிட மறுத்தன. இவற்றையெல்லாம் கண்டு பிரெஞ்சு அதிகாரிகள் பதிலுக்கு பதில் செய்ய தொடங்கினார்கள். சில இடங்களில் இரத்தமும் சிந்தியது. 6 மாத காலம் இந்த ஒத்துழையாமை நடந்தது. பிரெஞ்சு அதிகாரமோ பிடிவாதமாக இருந்தது. ஜெர்மனியரால் அப்படி இருக்க முடியவில்லை. ஏற்கனவே யுத்த தோல்வியினால் வீழ்ந்து போன தேசம் அல்லவா? தவிர ஜெர்மனியின் பொருளாதார நிலை மிகவும் மோசமாகியிருந்தது. அரசாங்கத்தார் வசமிருந்த தங்கத்தில் பெரும்பாகம் நஷ்டஈட்டு தொகையாக செலுத்தப்பட்டமையால் தங்கள் கைவசமுள்ள தங்க இருப்புக்கு மிஞ்சி தாள் நாணயங்களை அச்சிட்டு வழங்க தொடங்கினார்கள். இதனால் உணவுப் பொருட்களின் விலை எகிறியது. இந்த தாள் நாணய மதிப்பு நிலையற்று இருந்தது. சனங்கள் படும் பாடு திண்டாட்டமாகிவிட்டது. ஜெர்மன் அரசாங்கத்தார் நஷ்டஈட்டு தொகையை செலுத்தக்கூடாதென்பதற்காக வேண்டுமென்றே இங்கனம் தாள் நாணயங்களை அச்சிட்டு வழங்கியதாக சிலர் கூறினர். அது எங்கனமாயினும் ஜெர்மனியின் அப்பொழுதைய நிலையானது கல்லும் கரைந்துருகக்கூடியதாக இருந்தது. தவிர ஜெர்மன் அரசாங்கத்தார் ரூர் பிரதேசத்தில் சத்தியாகிரகம் செய்து வந்த தொழிலாளர்களுக்கு உதவி செய்ய வேண்டியதாக இருந்தது. அங்குள்ள நிலக்கரி சுரங்க முதலாளிகள் பிரெஞ்சு ஆக்கிரமிப்பினால் தங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டு விட்டதென்று அதற்கு ஈடு செய்து தர வேண்டும் என்றும் கூக்குரலிட்டனர்கள். புவாங்கரோ பிரான்சில் உரிமை கொண்டிருந்தான். ஜெர்மனி நட்ட கூட்டு தொகையை செலுத்துமோ செலுத்தாதோ என்று கிரேட் பிரிட்டன் ஏங்கி நின்றது. இங்கே ஜெர்மனியில் தாள் நாணயத்தின் மதிப்பு நாளுக்கு நாள் இறங்கிக் கொண்டு வந்தது. யுத்தத்திற்கு முன்னால் சாதாரணமாக ஒரு பவுனுக்கு 20 மார்க் விகிதம் நாணயம் மாற்று இருந்தது. 1923 ஜனவரி மாதம் ஒரு பவுனுக்கு மதிப்பு 48,000 மார்க்குகள். பிப்ரவரி மாதம் 250,000. ஜூன் மாதத்தில் 480,000. ஜூலை மாதத்தில் 4,08,00,000. செப்டம்பர் மாதத்தில் 48,000 கோடி. இதை யாரேனும் நம்புவார்களா? ஆனால் 1923 ஜெர்மனியில் இந்த நிலைதான் நாடு முழுவதும் பைத்தியக்கார ஆஸ்பத்திரி போல் இருந்தது. இதனை சில உதாரணங்களுடன் விளக்குவோம். ஒரு ஸ்திரீ தன்னுடைய ஒரே மகனை நன்றாக படிப்பிக்க வேண்டுமென்ற நோக்கத்துடன் சிறிது சிறிதாக சில மார்க்குகளை சேமித்து வைத்தாள். இவள் கையில் இருந்த பணத்தை கொண்டு வீட்டுக்கு வேண்டிய தட்டுமுட்டு சாமான்களை வாங்கலாம். ஆனால் 1923 இவருடைய சொத்துக்கள் அனைத்தும் வெறும் போக்குவரத்து செலவுக்கு கூட காணவில்லை. ஓர் ஆங்கிலேயன் யுத்தத்திற்கு முன்னர் ஒரு வீட்டின் பேரில் 6,000 பவுண்ட் பெருமளவு மார்க் அடமானமாக கொடுத்திருந்தான். கடன் வாங்கியவன் இதனை மார்க்குகளாகவே திரும்பி கொடுத்தான். அப்பொழுது இதனுடைய மதிப்பு 17 ஷில்லிங் 6 பென்ஸ். ஒரு துண்டு ரொட்டிக்காக லட்சக்கணக்கான மார்க்குகளை செலுத்த வேண்டியிருந்தது. இதனால் அன்றாட கூலி பெறும் தொழிலாளர்களும் மாத சம்பளம் பெறும் மத்திய வகுப்பு உத்தியோகஸ்தர்களும் நிரம்ப கஷ்டப்பட்டார்கள். ஏன், மத்திய வகுப்பு என்பது ஒன்று இல்லாமலேயே போய்விட்டது என்று சொல்லலாம். மாதம் 100 மார்க் சம்பளம் வாங்குகிற ஒருவன் ஒரு குமாஸ்தா என்று இருக்கிறான் என்று வைத்துக்கொள்வோம். தாள் நாணய மதிப்பு குறைந்து போன இக்காலத்தில் இவன் இந்த 100 மார்க்குகளை வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியும்? ஒரு கோழி முட்டை கூட வாங்க முடியாதே. கடன் கொடுத்தவர்கள் எல்லாரும் பரம ஏழைகளாகிவிட்டார்கள். கடன் வாங்கியவர்கள் நாணயம் தவறாமல் கடனை திரும்பி கொடுத்து விட்டார்கள். இந்த நிலையில் பெரிய தொழில் ஸ்தாபனங்களை நடத்தி வந்த முதலாளிகள் மீது இவர்களுடைய கோபம் திரும்பியது. அவர்களில் பெரும்பாலானோர் யூதர்களே என்பது நிதர்சனம். இனி எதிர்த்து நிற்பதில் பயனில்லை என்று நிச்சயித்து ஜெர்மன் அரசாங்கத்தார் பணிந்துவிட்டனர். ஜெர்மனியின் பொருளாதார சக்தியை பரிசீலனை செய்து அது தனது நட்டையீட்டை எவ்வாறு செலுத்த முடியும் என்பதை நிர்ணயித்து கூறவும், யுத்தத்திற்கு பின்னர் ஜெர்மனியின் செல்வம் எவ்வளவு வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறது என்பதை கணித்தும் கூற 2 கமிஷன்கள் நியமிக்கப்பட்டன. நட்டையீட்டுத் தொகையை நிர்ணயிக்கும் கமிஷனுக்கு தளபதி டாஸ் என்ற அமெரிக்க தலைவனாக இருந்தவன் நியமிக்கப்பெற்றான். சார்லஸ் கிரேட்டஸ் டாப்ஸ் அமெரிக்காவிலுள்ள ஓசியோ மாகாணத்தில் 1865 பிறந்தவன். சிறந்த ராஜதந்திரி. 1924 இவன் அமெரிக்க ஐக்கிய மாகாண குடியரசின் வைஸ் பிரசிடெண்டாக தெரிவெடுக்கப்பட்டான்.
பின்னர் 1929 லண்டனில் அமெரிக்காவின் ஸ்தானிகனாகவும் இருந்தான். மற்றொரு கமிஷனுக்கு மார்க்கண்ணா என்பவன் தலைவனானான். இவனுடைய அறிக்கை ஜெர்மனியின் செல்வம் சுமார் 3000 லட்சம் மார்க்குகள் முதல் 4000 லட்சம் மார்க்குகள் வரை வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறது என்று குறிப்பிட்டது. டாஸ் அறிக்கையானது 1924 ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி வெளியிடப்பெற்றது. நேசக்கட்சியினர் உட்பட அனைவராலும் அங்கீகரிக்கப்பெற்று அதே ஆண்டு செப்டம்பர் மாதம் அமலுக்கு வந்தது. டாஸ் திட்டப்படி ஜெர்மன் தாள் நாணய செலாவணி ஒரு நிலைக்குட்படுத்தப்பெற்றது. அந்நிய நாட்டாருடைய நிறுவனத்தின் கீழ் ரைஸ் பேங்க் என்ற புதிய பேங்க் ஒன்று திறக்கப்பெற்றது. ஜெர்மனியானது நட்டையீட்டு தொகையை அரசாங்க வரவு செலவு திட்டத்திலிருந்தும் ரயில்வே வருமானத்திலிருந்தும் கைத்தொழில் ஸ்தாபனங்களிலிருந்தும் கொடுக்க வேண்டுமென்று நிச்சயிக்கப்பெற்றது. நட்டையீட்டுத் தொகை மொத்தம் எவ்வளவு செலுத்தப்பட வேண்டும் என்பதையோ எத்தனை ஆண்டுகாலம் செலுத்தப்பட வேண்டும் என்பதையோ இந்த அறிக்கை குறிப்பிடவில்லை. ஆனால் முதல் ஆண்டு 500 லட்சம் மார்க்குகளும், இரண்டாவது ஆண்டு 600 லட்சம் மார்க்குகளும், மூன்றாவது ஆண்டு 600 லட்சம் மார்க்குகளும், நான்காவது ஆண்டு 870 லட்சம் மார்க்குகளும் செலுத்தப்பெற வேண்டுமென்றும், ஐந்தாவது ஆண்டிலிருந்து ஆண்டுதோறும் 1250 லட்சம் மார்க்குகள் விகிதம் கொடுக்க வேண்டுமென்றும் இந்த அறிக்கை தெரிவித்தது. இந்த அறிக்கையை ஜெர்மன் அரசாங்கத்தார் ஏற்றுக்கொண்டு தவணைப்படி பணம் செலுத்துவதாக கூறினர். ரூர் பிரதேசத்தை காலி செய்து விடுவதாக பிரெஞ்சு அரசாங்கத்தார் ஒத்துக்கொண்டனர். அப்படியே 1924 ஆகஸ்ட் மாதத்திலிருந்து காலியும் செய்ய தொடங்கினர். ஜெர்மனியில் பழைய மார்க்குகளுக்கு பதிலாக ரெண்டன் மார்க் என்று ஒன்று தலைப்பட்டது. ஆனால் இதனால் நிரந்தரமான நன்மை உண்டாயிற்று என்று சொல்ல முடியாது. 1931-32 மீண்டும் ஜெர்மனியில் ஒரு பொருளாதார சோர்வு ஏற்பட்டதே காரணமாகும். அத்தியாயம் முற்று.